ரெண்டு துணி இருக்கு பாருங்க, இந்த மடிப்பு இருக்கு பாருங்க, இந்த மடிப்போட அப்படியே எடுங்க, ரெண்டு கை சேர்ந்தாப்புல இருக்கும் பாருங்க. இது ஒரு வலது கை, இது இடது கை, சேர்ந்தாப்புல இருக்கும். இப்ப ரெண்டு துணியா விரிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம முன்பக்கத்தை நம்ம கட் பண்ண போறோம். முன்பக்கம் கட் பண்ணலைன்னா நீங்க இங்க இருந்தே தாராளமா அப்படி வரணும். இந்த கோட்டெல்லாம் சேர்த்து இங்க இருந்து அப்படியே குடந்துட்டே வந்து வரைஞ்சு வச்சது மேலேயே இப்படி கட் பண்ணிடு. இப்ப இது முன்பக்கம், முன்பக்கம்ன்ற அடையாளத்துக்காக இதை இப்படி மார்க் பண்ணிட்டு. இப்ப ரெண்டு கையிலையும் பின்பக்கமும் வெட்டியாச்சு, முன்பக்கமும் வெட்டியாச்சு. இப்ப இதை தனித்தனியா நான் விரிச்சு காமிக்கிறேன். இது ஒரு கை, இது ஒரு கை. நம்ம லைனிங்னால நடுவுல கட் பண்ணிடலாம், தக்கையிலையே நம்ம கட் பண்ணிக்கலாம். ஹெம்மிங் பண்றதா இருந்தா நீங்க கண்டிப்பா வந்து நம்ம தச்சு ஹெம்மிங்க்கு தச்சதுக்கு அப்புறம் தான் இந்த நடுவுல நீங்க கட் பண்ணலாம். இப்ப அடுத்ததா நம்ம பின்பக்கம் எப்படி வெட்டுறதுன்னு பார்ப்போம். லைனிங் கிளாத்ல இந்த பக்கம் மேல வந்து நம்ம இப்படி போட்டு கை வெட்டணும், அதை அப்படியே மேல் பக்கம் போற மாதிரி வச்சுக்கிட்டு இந்த பக்கம் நம்ம கீழே வர மாதிரி திருப்பி பரத்தி போட்டோம். இப்ப முதல்ல வந்து நம்ம கீழே மடிப்புக்கு எடுப்போம். கீழே மடிச்சு தப்போம் பாருங்க. இது லைனிங் பிளவுஸ்னால அந்த மெத்தட்லையும் தைக்கலாம். இன்னொரு மெத்தட் இருக்கு, பீஸ் கொடுத்து நம்ம பின்னாடி மடிச்சு தச்சுக்கலாம். நான் அதுக்கு அரை இன்ச்சு தான் தையலுக்கு விட போறேன். கீழே மடிச்சு நம்ம பீஸ் கொடுத்து இந்த லைனிங் கிளாத்தவே கீழே கொடுத்து நம்ம மடிச்சு தச்சுக்கலாம். அதுக்காக அரை இன்ச்சு விட்டுருக்கேன். அரை இன்ச்சு அளவுக்கு நம்ம அப்படி மாற்றணும். அடுத்ததா ஜாக்கெட்டோட பின் உயரம் 13.5, மேல ஷோல்டருக்கு அரை இன்ச்சு, மொத்தமா 14. இந்த அரை இன்ச்சை சேர்த்தோம்னா கீழே வரைக்கும் 14.5 இன்ச்சு உயரம். அகலம் எப்படி 38 இன்ச்சு சைஸுங்கிறப்ப நீங்க 38 இன்ச்சை நாலால வகுத்துருங்க. நாலால வகுத்தீங்கன்னா 9.5 கிடைக்கும். அந்த 9.5 தான் பாடியோட அகலம். பாடி அகலம் 9.5 பிளஸ் ஒரு இன்ச்சு தையலுக்கு. நம்ம கையில எவ்வளவு விட்டோமோ அதே அளவுக்கு தான் நம்ம பாடியிலையும் விடணும். 9.5 இன்ச்சு பிளஸ் ஒரு இன்ச்சு தையலுக்கு. அதே போல இங்க கீழே ஒரு அரை இன்ச்சு தையலுக்கு ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணியாச்சு. மேல வந்து 13.5 பிளஸ் ஒரு அரை 14 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இங்க 9.5 பிளஸ் 1.5 ஒரு இன்ச்சு தையலுக்கு சேர்த்துருக்கேன், சேர்த்து 10.5 வருது. இப்ப நம்ம பாக்ஸ் போட்டுக்கலாம். இப்படி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு கட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். முதல்ல வந்து இந்த மடிப்பு பகுதி இருக்கு, மடிப்பு பகுதி வெட்டுறவங்களை பார்த்து போட்டிருப்போம். அதுல முதல்ல நம்ம எடுக்க போறது வந்து கழுத்தோட அகலம். 38 இன்ச்சு சைஸுக்கு 3 இன்ச்சு கழுத்து அகலம் 3 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்தது ஷோல்டருக்கு 2+1 ஒரு இன்ச்சில் தையலுக்கு, தையல்ல இருந்து கழுத்து தைக்க அரை இன்ச்சும் கை தைக்கிறதுக்கு அரை இன்ச்சு சேர்த்துருப்போம். 3 இன்ச்சு ஷோல்டர், 3 இன்ச்சு ஹாம்கோல்ல வந்து 6 இன்ச்சு. இது வந்து நம்ம சேர்த்தலாம், அளவு தையலுக்கெல்லாம் சேர்த்து விட வேணாம். ஏன்னா நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்றப்ப அந்த ஹாம்கோல் இங்க தைக்கிறப்ப அது சரியா வந்துடும். அதனால பின்கழுத்து இறக்கத்துக்கும் சரி ஹாம்கோலுக்கும் சரி நீங்க தையலுக்கெல்லாம் சேர்த்து விட வேணாம். என்ன அளவு பிளவுஸ்ல வருதோ அதை அப்படியே வச்சீங்கன்னா சரியா வரும். இப்ப பின் கழுத்து இறக்கம், பின் கழுத்து இறக்கம் 8.5 இன்ச்சு வைக்க. இப்ப இங்க இந்த அகலம் என்ன அளவோ அதே அளவுக்கு நம்ம கழுத்து அகலம் அளவுக்கு பாக்ஸ் போடணும் இல்லையா, அதுக்காக 3 இன்ச்சை மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிட்டு கழுத்த ஒரு பாக்ஸ் போட்டுடலாம். அடுத்தது ஹாம் கோலையும் நம்ம இதே போல ஒரு பாக்ஸ் போட்டுருவோம். இப்ப நம்ம கழுத்து இது வந்து சாதாரணமா நமக்கு ரவுண்ட் நெக் வேணும்னு இருக்காங்க. அதனால சாதாரணமா நம்ம ஒரு 1 இன்ச் எடுக்கிறேன். இந்த கார்னர்ல இருந்து 1 இன்ச் வைக்கிறேன் பாருங்க. 1 இன்ச் வச்சு
இப்படி குடிச்சிருங்க. குடிச்சிட்டு அப்படியே கொண்டு வந்து இப்படி வளைச்சிருங்க. இது வந்து சாதாரணமான நார்மலான ரவுண்ட் நெக்கு. இதே உங்களுக்கு டீப்பா நல்லா ப்ராடா அகலமா வேணும்னா இங்க நீங்க காலிச்ச கூட்டி வச்சு இப்படியே வரைஞ்சிட்டு வரும். அரைஞ்சு இங்க இருந்து எடுத்தா போதும், அகலமான கழுத்து வந்துடும். இதே இது யூ நெக் மாதிரி வேணும்னா நீங்க இந்த ஒன்று வைக்கிற இடத்துல ஒரு ஒன்றரை வச்சிங்கன்னா அதை இப்படியே வரைஞ்சிட்டு வந்தீங்கன்னா யூ நெக் மாடம். இப்ப இந்த ஹாம்கோல்ல எப்பயுமே எல்லாத்துக்குமே வந்து மேக்சிமம் வந்து ஒன்னேகால் வச்சிருங்க. ரொம்ப ஒல்லியா இருக்கவங்களுக்கு தான் குறைச்சி வரும். 38 சைஸுக்கு வந்து ஒன்னேகால் வச்சிருக்கேன். ஒன்னேகால் வச்சுட்டு இங்க நம்ம தையலுக்கு மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா, அதை மார்க் பண்ணிக்கோங்க. இப்ப இதுல இருந்து இப்படியே கொண்டு வந்து இதோட இப்படி ஜாயின் பண்ணி இப்ப ஹாம்கோல் வரைஞ்சாச்சு. இப்ப தையலுக்கு உரியதா நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம கட் பண்ணிடலாம். அந்த வளைவுகளை தான் கட் பண்ணணும். மறந்து இப்படி கட் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு முன்பக்கம் இந்த இடத்துல தான் எடுக்கணும். அதனால இந்த வளைவு போட்டிருக்கோம் பாருங்க, வளைவை மட்டும் கட் பண்ணி எடுத்தாங்க. இப்ப எங்கெங்க நம்ம தையலுக்கு விட்டுருக்கோமோ, இது வந்து பாடியில அகலத்துல உள்ள தைக்கிறதுக்கு, இது கீழே அரைஞ்சு மடிச்சு நம்ம தைக்கிறதுக்காக விட்டுருக்கோம். இப்ப பின்பக்கம் கட் பண்ணியாச்சு. இப்ப பின்பக்கத்தை விரிச்சு காமிக்கிறேன் பாருங்க. கழுத்து நார்மலான ரவுண்ட் நெக். இப்ப நம்ம முன்பக்கம் வெட்ட போறோம். முன்பக்கம் வந்து கிராஸ் கட்டிங் தான் கட் பண்ண போறேன். கிராஸ் கட்டிங்னாலும் சரி நேர் கட்டிங்னாலும் சரி நமக்கு முன்பக்கத்துக்கு ரெண்டே ரெண்டு அளவு தான் மாறுபடும். முன்பக்க உயரமும் முன் கழுத்து இறக்கமும் ரெண்டும் தான் மாறுபடும். மித்த எல்லாமே ஹாம்கோல் பாடி அகலம் ஹைட்டு வேற வரும். முன்பக்க உயரம் வந்து நம்ம இப்ப இதுலயே குறிச்சுக்கலாம். இதுலயே குறிச்சு நீங்க மடிச்சு போடுறப்ப உங்களுக்கு வேற ஹாம்கோல் அளவெல்லாம் மாறாம இருக்கும், பாடி அகலம் மாறாம வரும். பாருங்க முன்பக்க உயரம் வந்து 38 இன்ச் பிளவுஸ்ல வந்து 11 இன்ச் இருந்துச்சு, பிளஸ் வந்து ஒரு 1/2 இன்ச் ஷோல்டருக்கு தைக்கிறதுக்கும் கீழே 1/2 இன்ச் பட்டி ஜாயின் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு 1/2 இன்ச் சேர்க்கணும். மொத்தமா எவ்வளோ அளவு வருதோ அதோட ஒரு 1 இன்ச்சா நீங்க சேர்த்துருங்க. இப்போ 12 இன்ச்சுக்கு நான் எப்படி மார்க் பண்ணிக்கிட்டேன், பின்பக்கத்திலேயே நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோம். இப்போ இந்த மார்க் பண்ணதை ஒரு ஒரே ஒரு டாட் வைங்க, உங்களுக்கு மார்க் பண்ண சரியா வரும். இந்த மாதிரி வச்சு மடிச்சிருங்க. இப்படி மடிச்சிட்டிங்கன்னா இது வந்து முன்பக்க உயரம் கிடைச்சிடும் நமக்கு. இப்போ இதை வச்சு தான் நம்ம முன்பக்கம் எடுக்க போகிறோம். இப்போ நம்ம கை வெட்டணும், பின்பக்கம் வெட்டணும், மிச்ச துணியில தான் நம்ம முன்பக்கம் வெட்ட போகிறோம். நம்ம பின்பக்கத்தில் முன்பக்க உயரம் குறித்து மார்க் பண்ணி இப்படி வச்சுருக்கோம். அதை நீங்கள் நேர் கட்டிங்னா இப்படி போட போகிறோம். நான் வந்து கிராஸ் கட்டிங் போட போகிறேன். அதனால இந்த கரை வருது பாருங்க, இதை ஒட்டி இப்படி கொண்டு வந்துருங்க. ஹாம்கோல் ஹாம்கோல் இந்த பக்கம் வந்துருச்சுன்னா உங்களுக்கு சரியாகும். இந்த மாதிரி கிராஸ் கட்டிங் நீங்கள் போட்டீங்கன்னா தான் கப் ஷேப்பு அழகாக இருக்கும். கிராஸ் கட்டிங் கொஞ்சம் அந்த மாதிரி இந்த பக்கம் திருப்பி எல்லாம் போட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு அதனால தான் கப் ஷேப் வந்து சரியாக வராது, அமுங்கின மாதிரிலாம் இருக்கும். அதான் ரீசனு இங்கே கிராஸ் கட்டிங்கை சரியாக போடணும். இப்போ இது மேலேயே நம்ம அப்படியே வரைஞ்சிருவோம். கழுத்தை தவிர மித்த எல்லாத்தையும் வரைஞ்சிடலாம். முதல் ஷோல்டரை அப்படி மார்க் பண்ணி மார்க் பண்ணிட்டு எங்கெங்க தவி போட்டுருக்கோமோ அதையும் மார்க் பண்ணியாச்சு. இந்த இடத்துலையா இந்த இடத்துல கொஞ்சமா கொண்டு வந்துப்போம். இந்த உயரம் இருக்கு பாருங்க, இந்த கழுத்து வந்து நம்ம முன்கழுத்து மேலே ஏறிதான் வரும், இறங்கி பின் கழுத்து மாதிரி இறக்கமா வராது. அதனால இந்த இடத்த ஸ்கேல் வச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மேலே ஏற்றி கோடு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம எல்லாமே வரைஞ்சாச்சான்னு செக் பண்ணிட்டு இதை எடுத்துடலாம். பின்பக்கத்தை எடுத்தாச்சு. எடுத்ததுக்கு அப்புறமா இந்த உயரத்துல இருந்து முன்கழுத்து இறக்கம் உங்கள் அளவு பிளவுஸில் எவ்வளோ வருதோ அதை வைங்க. இந்த நான் வைக்கிற அளவில் 5.5 வந்துச்சு, 5.5 வைக்கிறேன். இந்த 5.5 இதுக்கு நேராக என்ன பண்ணணும், இந்த உயரத்தை கூட்டி வச்சுக்கோங்க.
இதுக்கு நேராக வருதான்னு பாருங்கள். 3 இன்ச்சு கழுத்தோட அகலம் வந்து 3 இன்ச்சு வச்சோமா முன்னாடி, பின்பக்கத்துக்கு 3 இன்ச்சு வச்சோம், அதே அளவு முன்பக்கத்துக்கு வரணும். அப்போ நீங்கள் இதை கழுத்தகலம் 3 குறிச்சுக்கோங்க. குறிச்சிட்டு இப்படி 5.5 நேரம் ஒரு கோடு போட்டுருங்க. இப்போ இந்த கழுத்தகலம் இருக்கு பாருங்க, இப்போ நம்ம இந்த 3 நேரம் கோடு கொண்டு வரணும், இப்படி கொண்டு வந்துடும். இதுதான் கழுத்துக்கு போட்டிருக்க நம்ம பாக்ஸு, பின்பக்கம் போடுற மாதிரி முன்பக்கத்துக்கு போட்டிருக்க பாக்ஸு. இது வந்து உங்களுக்கு 3/4 இன்ச்சு க்ளோஸாக வேணா 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு போகலாம். நார்மலாக எனக்கு போதும் அப்படி நல்லா டீப்பாக அகலமாக வேணுங்கிறவங்களுக்கு 1/2 இன்ச்சு, இல்லை இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி கூட நீங்கள் கொண்டு வந்துக்கலாம். நான் வந்து நார்மலாக 1/2 இன்ச்சு வைக்கிறேன், கொஞ்சம் அகலமாக வேணும் அதுக்காக 1/2 இன்ச்சு வச்சுருக்கேன். இப்போ இதை எப்படி வளைச்சு இப்போ முன்கழுத்து இதுதான். உங்களுக்கு ரொம்ப டீப்பாக வேணாம், அகலமாக தெரியக்கூடாது, ஒடுக்கமாக வேணும்னா நீங்கள் எப்படி வரைஞ்சிக்கலாம், இந்த கார்னரை கூட்டிக்கிட்டே வரலாம், 1, 1.5 இந்த மாதிரி கூட்டிக்கலாம். அடுத்தது வந்து நம்ம முன்பக்கத்தில் கவனிக்க வேண்டியது ஹாம்கோல் வந்து பின்பக்கத்துக்கு நம்ம 1.5 இன்ச்சு வச்சோம், ஆனால் முன்பக்கத்துக்கு தாராளமாக அதை விட 1/2 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணி குடைஞ்சி கட் பண்ணாதான் முன்பக்கம் பூக்காமல் இருக்கும். இப்போ பாருங்கள், 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு வச்சது. இப்போ இங்கேருந்து ஒரு கார்னர்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சை நீங்கள் குறைச்சிருக்கோம், 1/2 இன்ச்சு 1/2 இன்ச்சு அவ்வளோதான், அதுக்கு மேலே எடுக்காதீங்க. இப்போ இதே வளைவு தான் இப்படியே கொண்டு வந்து இப்படி வளைச்சி விட்றேன், அப்போ உங்களுக்கு சரியாகும். இப்போ இந்த இது முன்பக்கத்துக்கு இது ரொம்ப முக்கியமான விஷயம், பின்பக்க ஆம்கோலோட அதை விட 1/2 இன்ச்சு கம்மி பண்ணி நம்ம வளைவு வரைஞ்சி நம்ம கட் பண்ணலாம். அடுத்தது கீழே கீழ்ப்பகுதியில் வந்து அந்த கப் ஷேப்புக்கு கண்டிப்பாக பாடி ஷேப்புக்கு கொஞ்சம் ஹாம்கோல் பக்கம் 1 இன்ச் எடுக்கிறோம், ஹாம்கோல் பக்கம் 1 இன்ச்சும் கீழேருந்து உயரத்தில் எடுக்கிறேன், அதாவது ஹாம்கோல் சைடு 1 இன்ச்சு, கழுத்து பக்கம் அந்த கார்னருக்குள்ள இதுலேருந்து அப்படியே 1.5 இன்ச் வைக்கிறேன் பாருங்கள், 1.5 இன்ச்சு. இப்போ இது வச்சாச்சு. இதை எப்படி நீங்கள் வளைவு போடணும்னா, இங்கே 1/3 இன்ச்சு எடுத்துக்கோங்க, இந்த கார்னர்லேருந்து 1/3 இன்ச்சு எடுத்துக்கோங்க, இதை எப்படி வளைச்சி விட்டுருங்க. இது வந்து ஒரு கோடு மாதிரி போட்டிருக்கேன், ஆனால் கட் பண்ணையில் நீங்கள் லே கொண்டு வந்து வெட்டையில் அப்படி லேசாக டேர்ன் பண்ணி வளைச்சி வெட்டுங்க, அப்போ அளவு சரியாகும். இப்போ முன்பக்கம் கிராஸ் கட்டிங் நம்ம 38 இன்ச்சு லைனிங் பிளவுஸ்க்கு லைனிங் துணியில் கிராஸ் கட்டிங் வரைஞ்சி வச்சாச்சு, இப்போ கட் பண்ணுவோம். முன்பக்கம் நம்ம கட் பண்ணிட்டோம், இங்கே பாடி அகலத்தில் ஹாம்கோல் சைடு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டோம் இல்லையா, அதை மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம விரிச்சு காமிக்கிறேன், வலது பக்கம் இடது பக்கம் 2 வந்துடும். இப்போ முன்பக்கம் வெட்டியாச்சு, அடுத்ததாக நம்ம பட்டி கட் பண்ணோம். இப்போ பின்பக்கத்தை போட்டு அதுக்கப்புறமா முன்பக்கத்தையும் நம்ம இப்படி போட்டுக்கிறோம், இந்த ஹாம்கோல் சைடு சரியாக வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு பாருங்கள், பின்பக்கமும் சரியாக இருக்கணும், முன்பக்கம் சரியாக இருக்கணும், இந்த மாதிரி தான் வரும் ஹாம்கோல். ஏன்னா நம்ம பின்பக்கத்தை விட முன்பக்கம் குடஞ்சி கட் பண்ணியிருக்கோம். இப்போ பட்டி எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னா, பட்டி வந்து இந்த மிச்சம் இருக்குது பாருங்கள், இதை அளக்குறீங்க எவ்வளோ வருதுன்னு அளங்க, 3.5 இன்ச்சு வருது பாருங்கள், இந்த இடத்துக்கு 3.5 இன்ச்சு வருது கீழேருந்து. இப்போ நம்ம எப்படி இதை கனெக்ட் பண்ணோம்னா, நம்ம சாதா பிளவுஸ்னால் வர்றதை அப்படியே வச்சுக்கோங்கன்னு சொல்லுவோம், ஏன் கீழே வந்து 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு மடிச்சு அடிக்கிறதுக்கு விட்டுருப்போம், அதனால நம்ம அப்படியே எவ்வளோ வருதோ அதை அப்படியே வச்சுக்கோங்கன்னு சொல்லுவோம், அப்போனா கீழே மடிக்க சரியாக வரும், இங்கே தைக்கிறதுக்கும் சரியாக வரும். இப்போ நம்ம கீழே வந்து 1/2 இன்ச்சு தான் விட்டுருக்கோம், 1/2 இன்ச்சு தான் மடிச்சு தைக்க விட்டுருக்கோம். அப்படிங்கிறப்ப நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே 1 இன்ச்சு இந்த பட்டியோட உயரத்தில் லைனிங் பிளவுஸு இந்த 1/2 இன்ச்சு விட்டால் மட்டும், நார்மலாக பின்பக்கம் வெட்டுற மாதிரி நீங்கள் வெட்டினீங்கன்னா பட்டிக்கு அதே உயரத்தை அப்படியே வச்சிடலாம். 1/2 இன்ச்சு கீழே விட்டீங்கன்னா, 1/2 இன்ச்சு விடலை 1/2 இன்ச்சு தான் விட்டீங்கன்னா, அந்த 1 இன்ச்சை பட்டிக்கு நீங்கள் கூட்டிக்கோங்க, அப்போ தான் வந்து பட்டி சரியாக வரும், தையலுக்கெல்லாம் போக. இப்போ 3.5 இருந்துச்சு, பட்டியோட உயரம் வந்து 1 இன்ச்சு நான் கூட்டிக்கிறேன், கூட்டி 4.5 இன்ச்சு பட்டி உயரம்,
பட்டி அகலம் எப்படி கனெக்ட் பண்ணணும்னா, பாடி அகலத்துல இருந்து தையலுக்கு சேர்த்து எவ்வளவு விட்டுருக்கீங்களோ அதுல 1.5 இன்ச் கம்மி பண்ணுங்க, பட்டியோட அகலம் கிடைச்சிடும். இப்படி மிச்சம் விழுகிற துணியில தான் நம்ம பட்டி கட் பண்ணணும். பாருங்க, இப்படி ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மேடம் பட்டியோட உயரம் முதல் எடுத்துக்கொள்வோம், 3.5 + 1 இன்ச் தையலுக்கு சேர்த்துருக்கோம் இல்லையா, கீழே வந்து 1 இன்ச் நம்ம இல்லாதனால நம்ம சேர்த்துக்கிட்டோம். 4.5 இன்ச் வச்சுருக்கேன், பட்டி உயரம் 4.5. பாடி அகலம் எவ்வளவோ அதுல இருந்து 1 இன்ச்சை நம்ம கழிச்சிடணும். பாடி அகலம் எவ்வளோ வச்சிடணும் பிளவுஸில், 9.5 - 38 இன்ச் நேரம், 9.5 + 1 இன்ச் அப்போ 10.5 - 1.5 ஒன்றையை கழிச்சிருங்க. 1.5 கழிச்சிங்கன்னா பட்டியோட அகலம் கிடச்சிடும். எல்லா சைஸுக்குமே இந்த மாதிரி தான் நீங்கள் கனெக்ட் பண்ணணும். இப்போ பட்டி அகலம் வந்து 9.5 வச்சுருக்கேன், உயரம் வந்து 4.5 இன்ச். இப்போ இதை ஒரு பாக்ஸ் போட்டுடலாம். இப்போ பாக்ஸ் போட்டாச்சு. இப்போ இந்த அகலத்தில் சென்டர் பண்ணுறோம். அப்போ 9 ÷ 4.5, இந்த 4.5 இருந்து இந்த அக உயரம் பாருங்கள், பட்டியோட உயரம் உள்பக்கமாக 1 இன்ச் குறிங்க. 1 இன்ச் குறிச்சிட்டு இந்த கார்னரில் இருந்து அப்படியே இந்த 1 இன்ச்சுக்கு கொண்டுட்டு வரேன். அதே போல் இது அப்படியே கூட்டிக்கிட்டே போய் அந்த கார்னரில் சேர்த்துணும். இதுதான் பட்டி. எல்லா பிளவுஸ்க்குமே நீங்கள் பட்டி இந்த மாதிரி வரைஞ்சி கட் பண்ணி, ஏன்னா இந்த முன்பக்கம் நான் வளைவு போட்டிருக்கேன் பாருங்கள், இந்த வளைவு கட்டிங்க்கு உங்களுக்கு இந்த பட்டி வந்து சரியாக அழகாக வரும். எளிமையான மெத்தடு இது. ரொம்பவே தைக்கணும்னு ஆசை இருக்கவங்க எல்லாருமே இந்த மெத்தடை பார்த்தா தச்சிடலாம். இப்போ பட்டியை நம்ம கட் பண்ணிடலாம். இதே போல் இன்னும் துணியில் எத்தனை பட்டி, 4 பட்டி கூட வெட்டிக்கலாம் நீங்கள். லைனிங்கில் 4 பட்டியும், மேலே மேல் துணி சாரி பிளவுஸ் இருக்குது பார்த்தீங்களா, பூனை துணி, அதில் எத்தனை பட்டி வருதோ வெட்டிக்கலாம் நீங்கள். இப்போ இதே போல் நான் மிச்ச துணியில் பட்டி வெட்டிடுறேன். 4 பட்டி வெட்டியாச்சு. கழுத்துக்கு வந்து ரவுண்ட் நெக்னால நான் லைனிங் துணியிலேயே வந்து எப்பயுமே கழுத்து பீஸ் வெட்டியிருங்க, கிராஸ் பீஸ் தான் வெட்ட போகிறேன். இப்படி நேராக வெட்டினா இது பாருங்கள், நேர் துணி நேராக இழுத்து கொடுக்காது, கிராஸில் இங்கே வெட்டுறப்ப இப்படி இழுக்கும். அப்போ தான் கழுத்தோட ஷேப், ரவுண்ட் நெக்குக்கெலாம் கிராஸ் பீஸில் வெட்டினா தான் கழுத்து ஷேப்புக்கு இழுத்து கொடுக்கும் துணி. அதனால் நம்ம ஒரு ஸ்கேல் அளவுக்கு 1.5 - 1 இன்ச் வச்சிங்கன்னா போதும். பிகினர்ஸ்லாம் தாராளமாக ஒரு ஸ்கேல் அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்படி 2 பக்கம் கோடு போட்டு கிராஸில் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த பூனம் பிளவுஸில் உங்களுக்கு 70 பாயிண்ட் தான் இருந்தது ஜாக்கெட் துணி, ஆனால் அகலம் ஜாஸ்தியாக இருக்கும். நமக்கு அகலம் ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம கை வெட்டையில வந்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. நம்ம எப்பயும் நார்மலாக பிளவுஸ்க்கு வெட்டுவோம் பாருங்கள், மடிப்பு பகுதி வெட்டுறவங்கள பார்த்து இருக்கணும். அந்த மாதிரிலாம் வந்து கையிக்கு போட வேணாம். கையிக்கு கரையும் கரையும் ஒன்றா போட்டு கரை கீழே வர்ற மாதிரி போட்டுருங்க. இங்கே தான் முதல் வந்து நம்ம கையை எடுத்துருவோம். இப்போ ரெட்டையாக இருக்குது, 2 துணியாக மடிச்சிருப்போம், கரையும் கரையும் ஒன்றா போட்டு ரெட்டையாக மடிச்சிருப்போம். இப்போ நம்ம லைனிங் கிளாத்தை விரித்து விட்டு நம்ம அப்படியே கையால் நம்ம வெட்டையில் 2 கையுமே உங்களுக்கு கிடச்சிரும். அதுக்கப்புறம் நம்ம இந்த பக்கம் பின்பக்கம் இந்த பக்கம் முன்பக்கம் எடுத்துருவோம், மிச்ச துணியில் பட்டி எடுக்கலாம். இப்படி தான் வந்து லைனிங் கிளாத்துக்கு துணி எப்படி டிசைனு அதெல்லாம் பார்த்து தான் நம்ம சாரீ பிளவுஸாக வந்து கட் பண்ண முடியும். முதல் லைனிங் கிளாத்து நார்மலாக கட் பண்ணி வச்சுக்கிட்டோம், அதை மேலே போடுவோம். இப்போ கை முதல்ல நான் இந்த டிசைன் வர்ற மாதிரி கை கட் பண்ண போகிறேன். இப்போ லைனிங் கிளாத்து நம்ம கையை கட் பண்ணி வச்சுப்போம், 2 கையையும் சேர்ந்த மாதிரி இப்படி விரிச்ச மாதிரி நம்ம 4 மடிச்சு வெட்டினோம். இப்போ ரெட்டையாக விரிச்சுக்கிறோம். விரித்து இப்படி போட்டீங்கன்னா இது ஒரு கை, இந்த பின்பக்கம் இருக்கிறது ஒரு கை. அப்போ அதே போல் 2 துணியாக மடிச்சிருக்கோம், வலது கை இடது கை ரெண்டுமே நமக்கு கிடச்சிரும். இப்போ இந்த ஓரத்தில் போட்டோம்னா டிசைன் வந்து நமக்கு சென்டராக வராது. இந்த சென்டராக இருக்குது இந்த டிசைன் அப்படிங்கிறப்ப நம்ம கையில் சென்டருக்கு வரணும் அப்படின்றனால நான் இப்படி சென்டராக போடுறேன். இப்படி சரியாக போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு முன்னோசி குத்திக்கோங்க, இப்படி பின்னு போட்டுக்கோங்க. விலகாமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் பின்னு போட்டால் தான் விலகாமல் இருக்கும், இல்லைனா வெயிட்டுக்கு மேலே ஏதாவது வச்சுக்கலாம். இப்போ நம்ம லைனிங் கிளாத்தை மேலே போட்டாச்சு, கையை கட் பண்ணதை மேலே போட்டு இப்போ அப்படியே கட் பண்ணிடுவோம். அதாவது நான் வந்து கையோட அளவுக்கே இந்த லைனிங் கிளாத் அளவுக்கே நான் கட் பண்ணி தச்சிருவேன். பிகினர்ஸ்க்குலாம் வரலன்னா நீங்கள் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ராவே இப்படி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு லைனிங்கோட வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா உள்ள துணி அதாவது சாரீ கிளாத்தை நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் அதே அளவுக்கு தச்சிருவேங்கிறனால நான் அதே அளவில் கட் பண்ணுறேன். Thank you.
துணியை பிடிச்சி இழுத்துறாதீங்க, கட் பண்ணிட பூனை சாரி டக்குன்னு நகன்றோம். அதனால மெதுவாக பொறுமையாக கட் பண்ணுங்க. இப்போ நம்ம இந்த கிளாத்தை எடுத்துட்டு கையை அப்படி திருப்பிக்கோங்க. இதை பாருங்க, பின்னு போட்டிருக்கையிலே நகன்றுச்சு பாருங்க, ஒரு செகண்ட் தான் டக்குன்னு நகன்றோம். அதனால இது சரி பண்ணிக்கோங்க. சரி பண்ணிக்கிட்டு ஷோல்டர்லாம் கட் பண்ணி வச்சுருக்கதெல்லாம் நம்ம மார்க் பண்ணி விட்டுறலாம். நகன்றுச்சு பாருங்க, அப்படிதான் நகலும். நீங்கள் சரி பண்ணிக்கோங்க, சரியா வச்சுப்பேன். சரியா வச்சுக்கிட்டு தைக்கல சரியா வந்துடும். இப்ப ஷோல்டருக்கு நேரம் வரலதான் ஷோல்டர் கட் பண்ணி, இது முன்பக்கம்ன்ற அடையாளத்துக்கு இப்படி கட் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் நீங்க பின்ன எடுத்துக்கலாம். எடுத்துட்டு விரிக்கலாம் வேணாம், இப்படியே வச்சு இப்படி மடிச்சு கையை கை கட் பண்ணோடனே அப்படி மடித்து வச்சிடலாம். அடுத்ததான் நம்ம பின்பக்கம் வெட்டணும். இந்த துணியை பாருங்கள் டிசைனு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கணும். அப்போ டிசைன் வந்து இப்படி போட்டால் தான் பின்பக்கத்துக்கு அழகாக வரும். இப்படி இந்த பக்கம் கரையும் கரையும் ஒன்றா போட்டு கரைக்கிட்ட நம்ம கையை எடுத்தாச்சு. இந்த மிச்ச துணியில் பின்பக்கம் முன்பக்கம் எடுத்தோம்னா சரியாக வரும். எப்பவுமே சாரி பிளவுஸில் வந்து நம்ம டிசைனையும் பார்த்துக்கணும், அதே போல் துணி கம்மியாக இருக்கும் அதையும் நம்ம. இப்போ அகலமான கையாக இருந்தாலும் நீங்கள் கரை கரை ஒன்றா போட்டு இப்படி வெட்டையில உங்களுக்கு கைக்கு ஜாயிண்ட் இல்லாமல் வந்துடும். இந்த மெத்தடில் நீங்கள் கை வெட்டுறப்ப இப்போ கீழே சரியாக இருக்குது, பிசர் இல்லாமல் இப்படி வச்சாச்சு. பின்பக்கம் எடுக்கிறோம், அப்படியே மேலே போட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். சரியாக வச்சுக்கோங்க. எனக்கு சரியாக வச்சு தைக்கையில் சரி வராது, நான் கூட வச்சு வெட்டிக்கிறேன் அப்படின்றவங்க கூட வச்சு தாராளமாக நீங்கள் எல்லாமே வந்து ஒரு அரை இன்ச் அளவுக்கு இப்படி கூட ஒரு இன்ச் அரை இன்ச் அளவுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா விட்டு வெட்டிக்கலாம். இப்போ நான் இதே அளவில் தச்சிருவேன்றதுனால நான் அப்படியே வெட்டுறேன். இதே அளவுக்கு எக்ஸ்ட்ரா உள்ள பிசுற முத வெட்டி விட்டுறலாம். நான் பின்னு போடலாம், நீங்கள் பின்னு போட்டுக்கோங்க. பின்னு போட்டு எப்பயுமே பூனம் சரி பட்டு புடவை இந்த இது மாதிரி உள்ள பிளவுஸ்க்கெல்லாம் நீங்கள் எப்பயுமே பின்னு போட்டுக்கோங்க, நழுவாமல் இருக்கும். பார்த்து அதே அளவில் தச்சிருவேங்கிறதுக்காக அதே அளவுக்கு லைனிங் அளவுக்கே நான் வெட்டுறேன். இப்போ பின்பக்கமும் நம்ம கட் பண்ணிட்டோம். ஒன்றுமே பண்ண வேணாம், நீங்கள் அப்படி அப்படியே மடித்து மடித்து வச்சுருங்க. அப்போ தான் முன்பக்கம் இந்த லைனிங்கும் சாரி துணியும் உங்களுக்கு மாறாமல் இருக்கும். லைனிங் அப்படி திருப்பி இப்படி போட்டு மடிச்சுருங்க. நம்ம கையை கட் பண்ணோம், அடுத்து பின்பக்கம் கட் பண்ணால் மிச்ச துணியில் தான் நம்ம முன்பக்கம் கிராஸ் கட்டிங்கோ நேர் கட்டிங்கோ போட போகிறோம். நம்ம கிராஸ் கட்டிங் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை போட்டு கிராஸாக தான் போடணும். நம்ம இப்படி கிராஸாக தான் கட் பண்ணோம், அதனால் கிராஸ் கட்டிங்னா கிராஸாக தான் போடணும். போட்டு இப்படி பார்த்துக்கோங்க, இங்கே துணி சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இங்கே மேலே துணியெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு கிராஸாக போட்டு பின்னு போட்டு கண்டிப்பாக வந்து கிராஸ் கட்டிங் நீங்கள் கட் பண்ணையில் முட்டு பின்னு கண்டிப்பாக போட்டுக்கணும். இப்போ நம்ம கிராஸ் கட்டிங்க்கு கிராஸாக போட்டாச்சு. இப்போ நான் அதே அளவுக்கே கட் பண்ணுறேன், திரும்பவும் சொல்கிறேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணும் எனக்கு அதே அளவில் வச்சு தைக்க முடியாதுன்னா நீங்கள் தாராளமாக இப்படியே ஒரு அரை இன்ச்சு தள்ளியே கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு நீங்கள் தச்சுக்கலாம். கட் பண்ணிட்டேன், துணியை இழுக்காதீங்க, நீங்கள் தான் நகந்து நகந்து வெட்டணும். துணியை இழுத்தீங்கன்னா கிராஸ் கட்டிங் கண்டிப்பாக பூனம் சிலையில் மாறிடும். என்னதான் நம்ம பின்னு குத்திருந்தாலும் இந்த மாதிரி இப்படி பிடிச்சிக்கோங்க, அப்போ தான் வந்து நழுவாமல் இருக்கும். இப்போ முன்பக்கம் நம்ம கட் பண்ணிட்டோம், அப்படியே தூக்குறதுக்குள்ள பின்னே குத்திருந்தாலும் நகட்டுறோம். நம்ம பின்ன எடுத்துடலாம். இப்போ இதை அப்படி போட்டு வச்சிருங்க. அடுத்ததாக பட்டி கட் பண்ணணும். பட்டி கட் பண்ணிடலாம்.
அப்படியே பட்டி லைனிங் துணியை மேலே போட்டு அப்படியே இதே அளவுக்கு கட் பண்ணி எடுத்துடலாம். மிச்ச துணியில் நீங்கள் இன்னும் ரெண்டு பட்டி வரும்னா எடுத்துடலாம். எனக்கு இன்னும் ரெண்டு துணி வருது, இன்னும் ரெண்டு பட்டி கட் பண்ணிடலாம். இப்போ அடுத்த பட்டியும் இன்னும் ரெண்டு கட் பண்ணிடலாம். கொக்கி பீஸ் வந்து 3 இன்ச் அகலத்தில் வளைய வைக்கிறதுக்கு, 2 இன்ச் அகலத்தில் கொக்கி வைக்கிறதுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். உயரம் மினிமமாக நம்ம 10-11 கொஞ்சம் நார்மலாக எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி முடிச்சாச்சு. முதல்ல பின்பக்கத்தில் லைனிங் துணி, சாரி துணி ரெண்டு இருக்கான்னு அப்படியே மடித்து மடித்து போட்டு வச்சிடலாம். அதே போல் முன்பக்கத்துலேயும் சேலை துணி, லைனிங் துணி ரெண்டும் இருக்குது. அடுத்தது கையில் லைனிங் கிளாத்து, சேலை துணி ரெண்டும் இருக்குது. கையை அப்படி மடித்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா 4 பட்டி லைனிங்கில் 2 பட்டி, லைனிங்கில் 2, சேலை துணியில் 2. அதே போல் இங்கேயும் லைனிங்கில் 2, சேலை துணியில் 2, மொத்தம் 4 பட்டி கட் பண்ணியாச்சு. இப்போ கழுத்து பீஸும் நம்ம கட் பண்ணிட்டோம், கொக்கி பீஸும் கட் பண்ணி வச்சுருக்கோம். வளைய பீஸ் ஒன்று, கொக்கி பீஸ் ஒன்று, கழுத்து பீஸ்க்கு கிராஸ் பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை நம்ம அடுக்கி இப்படி வச்சிடலாம். வச்சு இப்படி நம்ம கட்டிடலாம். கட்டிட்டு இந்த வீடியோவில் நம்ம கட் பண்ணதை பார்த்தோம். நான் இதோட தொடர்ச்சி வந்து முன்பக்கம் தைக்கிறது அப்படின்னு ஒரு வீடியோ தனியாக போடுறேன். பின்பக்கம் ஷோல்டர் ஜாயிண்ட்டு, கை ஜாயிண்ட்டு, சைடு ஜாயிண்ட்லாம் சேர்த்து பின்பக்க வீடியோ ஒரு தனி வீடியோ. மொத்தம் வந்து நான் ஒரு ஜாக்கெட்டுக்கு 3 வீடியோவாக போடுறேன். வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவை பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கட்டி வச்சிருவோம். நம்ம அடுத்த வீடியோவில் உங்களுக்கு இதில் முன்பக்கம் எப்படி தைக்கிறது அப்படின்னு நான் போடுறேன். தேங்க்யூ.